ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் குக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 துண்டு பட்டை, 6 கிராம்பு, 4 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் ஜீரா சீட்ஸ். உங்களுக்கு சாஹி சீட்ஸ் கிடைக்கலாம், நீங்கள் ஜீரா சீட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி தான் சீக்கிரம் ஒன்றும் அவசியம் இல்லை, ரோஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், தயிர், மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பிரியாணி மசாலா, அது. நெக்ஸ்ட் பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி லீஃப், 2 கிராம்பு ரம்பலை, அப்புறம் 2 துண்டு பட்டை. நம்ம பிரியாணி செய்ய வேண்டியதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தயிர் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சோம்ல பிரியாணி மசாலா, நம்ம அந்த மசாலாவே சேர்த்துக்கிறோம். நமக்கு வந்து நம்ம கிரேவி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. நம்ம சிக்கனில் சேர்க்குற மசாலா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைஸ்க்கு. அதனால் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம சிக்கனே சேர்த்துட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சிடறோம். அப்படி இல்லைன்னா கூட ஒரு 1 ஹவராவது கண்டிப்பாக நீங்கள் மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ரம்பலை, பிரியாணி லீஃப், பட்டை, ஏலக்காய், அப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறோம். இதை கொஞ்சம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இப்படி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், இதையும் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் சீரகசம் அரிசியை பிரியாணி குக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோரே ஊற வச்சுட்டேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 75% நீங்கள் குக் பண்ணுங்கள். இது 25% சிக்கன் கூட வேகணும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மேக்னேட் பண்ணி வச்ச சிக்கனை அந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சி போச்சுன்னா அப்புறம் அடி பிடிச்ச ஸ்மெல் அடிக்கும் பிரியாணி, அதனால் அடி பிடிக்காமல் நல்லா நீங்கள் கிரேவியை கிண்டி விட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் அந்த சிக்கன் வேகிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த சிக்கன் வெந்துடும். தண்ணி ஊற்றிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகி சிக்கன் நல்லா வெந்திருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணுங்கள். ரைஸை ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட அப்புறம் மேலே மல்லி, புதினா அதை போட்டுட்டு ஃப்ரைட் ஆனியன் போட்டுருங்க. ஃப்ரைட் ஆனியன் போட்டுட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இடையில ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சு, நான் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரியாணி கிண்டி விடுவோம். ஏன்னா அடியில் தான் மசாலா இருக்கும், மேலே எல்லாமே ஒயிட் ரைஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடியிலேருந்து மேலே அந்த மசாலாவை கொண்டு வர ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம சூப்பரான சுவையான சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். See you next video. Bye bye and assalamu alaikum.